மே 20 வரலாற்றில் இன்று 1570 உலகின் முதலாவது நவீன நீலப்பட தொகுப்பை நில வரைபட வரைவியலாளர் ஆப்ரஹாம் ஒட்டர்லேசு வரைந்தார். 1802 பிரான்சின் முதலாம் நெப்போலியன் பிரெஞ்சு குடியேற்ற நாடுகளில் அடிமை முறையை மீண்டும் கொண்டு வந்தார். 1869 யாழ்ப்பாணத்தில் தொலைத்தொடர்பு இணைப்பு வேலை நிறைவடைந்தது. 1875 அனைத்துலக முறை அலகுகள் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் முறை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் 17 நாடுகள் கையெழுத்திட்டன. 1891 தாமஸ் ஆல்வா எடிசன் தனது முதலாவது உடல் அசைவு ஒளிபட கருவியை காட்சிப்படுத்தினார். 1905 பிரான்சில் பன்னாட்டு கார்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பு ஃபிஃபா ஆரம்பிக்கப்பட்டது. 1948 சீன குடியரசில் முதலாவது அரசு தலைவராக சங்கை செக் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1964 பிரபஞ்ச நுண்ணலை கதிர்வீச்சு காஸ்மிக் மைக்ரோவேவ் ராபர்ட் உட்ரோவ் வில்சனால் கண்டுபிடிக்கப்பட்டது. 1985 வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா கியூபாவுக்காக வானொலி சேவையை ஆரம்பித்தது. தென்னிந்தியாவின் முதல் சாதி எதிர்ப்பு போராளி தமிழறிஞர் அயோத்திதாசர் பிறந்தநாள். ஜப்பானின் 62வது பிரதமர் யோசுகிகோ நோடா பிறந்தநாள். தேனி வளர்ப்பின் முன்னோடியான ஆண்டன் ஜோனியா பிறந்தநாள் உலகெங்கும் உலக தேனி தினமாக